நம்ம கையில் எப்போதுமே ஒரு பொருளாதார வளம் இருந்துக்கிட்டே இருக்கணும். நம்ம மனசு நல்ல ஒரு சந்தோஷமான நிகழ்வுகளில் இருக்கணும். ஒரு அமைதியான ஒரு மனம் வந்து நல்ல ஒரு சூழ்நிலைகளில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா, ஒரு வீட்டில் மருதாணி செடி வளருது அப்படின்னாவே அந்த வீட்டில் பெரிய அளவு தாக்கங்கள் பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்காது. கணவன் மனைவி மேலேயோ மனைவி கணவன் மேலேயோ ஒரு பாசத்தோட இருக்காங்கன்னா அதை செக் பண்றதுக்கு கூட மருதாணி வைக்கும் நிகழ்வு அப்படிங்கிறது பயன்படுது. மன அழுத்தம் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க வீட்டில் அந்த மன அழுத்தம் குறைவதற்காகவே உங்கள் வீட்டில் மருதாணி செடி வளர்க்குறது நல்லதான்னா நிச்சயமாக நல்லது. இந்த மருதாணி விதைகளை நம்ம காய வைத்து சாம்பிராணி போடுறோம்னா அந்த வீட்டில் உள்ள துஷ்டம் நெகட்டிவ் வைப்ரேஷன் வந்து கிளியர் ஆகும். ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ALP ஜோதிடம், இதை படிங்க, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். அனைவருக்கும் வணக்கம். ALP அஸ்ட்ராலஜர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஒன்றும் இல்லைங்க, இன்றைக்கி நம்ம நிறைய பேர் மெஹந்தி வைக்கிறத பார்க்க முடியுது. நம்ம மெஹந்தி அப்படிங்கிறத பார்த்தோன்னா இந்த தகவலை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு தோணுச்சு. அந்த மெஹந்தியை விட நம்ம கையில் எப்போதுமே ஒரு பொருளாதார வளம் இருந்துக்கிட்டே இருக்கணும். நம்ம மனசு நல்ல ஒரு சந்தோஷமான நிகழ்வுகளில் இருக்கணும். ஒரு அமைதியான ஒரு மனம் வந்து நல்ல ஒரு சூழ்நிலைகளில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோன்னா அதற்கு வந்து மருதாணி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு பரிகாரமாக இருக்கும். உங்களுக்கு ஒரு ஆசுலேஷன் இருந்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மன அழுத்தம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, உங்களுக்கு அப்படியே டென்ஷன் தலைக்கு ஏறுது, கொஞ்சம் சவனேன்னு இருக்கிறீங்களா அப்படின்னு நிறைய இடத்துல நம்ம கோபப்பட்டிருப்போம். அப்போ அந்த கோபத்தை குறைக்கக்கூடிய ஒரு தன்மை கூட அந்த மருதாணிக்கும் அந்த மருதாயினியின் வாசத்திற்கும் நிறையவே சம்பந்தம் உண்டு. அது மட்டும் இல்லைங்க, ஒரு வீட்டில் மருதாணி செடி வளருது அப்படின்னாவே அந்த வீட்டில் பெரிய அளவு தாக்கங்கள் பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்காது. ஒரு வீட்டுக்கு நாங்கள் போயிருந்தோம் மன்னார்குடியில். அவங்க வீட்டை சுற்றி வேலியே மருதாணி செடியில் தான் போட்டிருக்காங்க. அவங்களுடைய அந்த குடும்பத்தினுடைய வளர்ச்சிங்கிறது, அவங்க குழந்தைகளினுடைய வளர்ச்சிங்கிறது அபரிமிதமாக இருக்குது. ஒரு நல்ல நிகழ்வுகளுக்கு மருதாணி எப்பெல்லாம் நம்ம பயன்படுத்துவோம், ஒரு நல்ல நிகழ்வுகளுக்கு கை சவக்க சவக்க மருதாணி வைப்போம். கணவன் மனைவி மேலேயோ மனைவி கணவன் மேலேயோ ஒரு பாசத்தோடு இருக்காங்கன்னா அதை செக் பண்ணுறதுக்கு கூட மருதாணி வைக்கும் நிகழ்வு அப்படிங்கிறது பயன்படுது. ஒரு கல்யாணத்துக்கு முந்தின நாள் மருதாணி வைக்கும் நிகழ்வுங்கிறதே இப்போல்லாம் மெஹந்தி ஃபங்க்ஷன்னு சொல்கிறாங்க. அது கெமிக்கல் கலந்த ஒரு கோனை வந்து கையில் போட்டுட்டு அதை வந்து ஒரு அலங்கார ஒரு விஷயமாக பயன்படுத்துகிறாங்க. ஆனால் அந்த மெஹந்தியை விட மருதாணிக்கு அவ்வளோ மகத்துவம் உண்டானா மகத்துவம் உண்டு. அந்த மருதாணியின் அந்த வாசமே நமக்கு வந்து மனதை அமைதிப்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். அப்போது மன அழுத்தம் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க வீட்டில் அந்த மன அழுத்தம் குறைவதற்காகவே உங்கள் வீட்டில் மருதாணி செடி வளர்க்குறது நல்லதான்னா நிச்சயமாக நல்லது அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய லக்னம் எதுவாக இருந்தாலும் சரி, அல்லது அட்சய லக்னம் மாறும்போது அஞ்சாவது வீட்டினுடைய நிலை உங்களுக்கு பாதிக்கப்பட்டால் அந்த மனம் அப்படிங்கிறது உங்களுக்கு அலைபாயும். அந்த மனம்ங்கிறது சஞ்சலப்படும், மன அழுத்தம்ங்கிறது அதிகமாக ஏற்படும், குழந்தைகளை பற்றிய கவலைகள் மேலோங்கும். இப்போ இந்த பிரச்சனைகளில் நம்ம தவிர்ப்பதற்கு என்ன பண்ணலாம்? அஞ்சாவது வீடு உங்களுக்கு பாதிக்கப்படுதுன்னா உடனே யோசிக்காதீங்க, ஒரு மருதாணி செடியை வாங்கி வீட்டில் நட்டுருங்க. அந்த மருதாணி செடியும் மருதாணி விதைகளுக்கு அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குங்க. நிறைய பேர் ஹேர்டைக்கு பொதுவாக அந்த காலத்துல எல்லாம் மருதாணி பயன்படுத்துவாங்க. அந்த மருதாணியை தேங்காய் எண்ணெயில் போயிட்டு நல்லா காய்ச்சி தலைக்கு தேய்ப்பாங்க. இந்த தலைக்கும் நம்மளுடைய மூளைக்கும் நம்மளுடைய மனசுக்கும் ஒரு விதமான ஒரு தொடர்பு உண்டு. அது வந்து குளிர்ச்சியை அதிகப்படுத்தும், உஷ்ணத்தை குறைக்கும். அப்போ அந்த மருதாணியினுடைய தன்மைகள், அந்த மருதாணி விதைகளை நம்ம காய வைத்து சாம்பிராணி போடுறோன்னா அந்த வீட்டில் உள்ள துஷ்டம் நெகட்டிவ் வைப்ரேஷன் வந்து கிளியர் ஆகும். நம்ம வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி நிறைய இருக்கணும்னா என்ன பண்ணணும்?
இந்த மருதாணி விதைகளை சாம்பிராணி புகையோடு கலந்து நீங்கள் தூப தீபம் போடுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு பாசிட்டிவான எனர்ஜி இருக்கும். மகாலட்சுமிக்கு பிடித்தமான ஒரு செடிகளில் இந்த மருதாணியும் ஒன்று. செல்வ வளம் கிடைப்பதற்கு இந்த மருதாணி செடியை நம்ம எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்துகிறோமோ. கையில் அடிக்கடி மருதாணி வச்சுக்கிட்டு வர்றவங்களுக்கு காசு புழங்கிக்கிட்டே இருக்கும். நீங்கள் அதை கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், யாருக்கெல்லாம் மருதாணி பிடிக்குதோ, மருதாணி அதிகமாக வைக்கிறாங்களோ, அவங்களுக்கெல்லாம் பணம் காசு கையில் புழங்கிக்கிட்டே இருக்கும். அதனால் மருதாணியை நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க, மருதாணியை பயன்படுத்துங்கள். கண்டிப்பாக அந்த மருதாணியின் மகத்துவம் அப்படிங்கிறது உங்கள் மனசுக்கும் சரி, உடலுக்கும் சரி, வீட்டுக்கும் சரி, ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான எண்ணங்களையும் பாசிட்டிவான சிந்தனைகளையும் கொடுக்கக்கூடியதாக அமையும். உங்களுடைய அட்சய லக்னத்தில் யாருக்கெல்லாம் உங்களுக்கு அஞ்சாம் இடத்தின் அதிபதி மேஷ லக்னமா, சூரிய பகவான், நீங்கள் பங்குனி மாதம் பிறந்திருக்கீங்களா, கட்டாயம் உங்கள் வீட்டில் ஒரு மருதாணி செடியை நடுங்க. இல்லை நீங்கள் கார்த்திகை மாதத்தில் பிறந்திருக்கீங்களா, அங்கே மனம் அப்படிங்கிறது சித்த பிரம்மைக்குரியதாக மாறும், அங்கே மருதாணி செடி உங்கள் வீட்டில் நடுங்க. இந்த மருதாணி செடி அப்படிங்கிறது, மருதாணியின் இலைகள், மருதாணியின் விதைகள், மருதாணியின் பூக்கள் உங்களுக்கு எல்லா வகையிலையுமே ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலைகளை கொடுக்கும். மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.